ஹாய், வெல்கம் டு ஷைன் ஐஸ் அகாடமி. இப்போ நம்ம புதுசாக 1000 மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ்க்கான ஒரு வீடியோ கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு 1000 டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி காமிக்க போகிறோம். இதில் வந்து எந்த ஒரு ஃபார்முலாவும் நார்மல் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்னா ஷார்ட்கட் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸே வராது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள இந்த வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக மேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் ஆனால் டைம் தான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஷார்ட்கட் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணும்போது நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஷார்ட்கட் மெத்தடில் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ஒரு டைமும் வேஸ்ட் ஆகாது. வித்தின் 5 to 10 seconds ஒரு ப்ராப்ளமும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த ஷார்ட்கட் மெத்தட் போட்டாவே நம்ம நிறையா சம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட முடியும். இப்போ டேரெக்டாக ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃப்ரீ கவுண்டாக கேட்டிருப்பாங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், இந்த சம் அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஒரு 4 to 5 years வந்து இதே கொஷனை தான் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபார்முலாக்கு இந்த மாதிரி சம்முக்கு எப்படி நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஷார்ட்கட் மெத்தடில் அப்படி எந்த ஒரு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நீட் இல்லை. இந்த மாதிரி கொஷன்லாம் வந்துச்சுனாவே 5 seconds ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதோட சொல்யூஷன் எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா x+1/x=5, x³+1/x³ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கியூப் கொடுத்துருக்காங்க. இதே ஸ்கொயர் கொடுப்பாங்க, பவர் 4 கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஆனால் எஸ்எஸ்சி ரயில்வே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கியூப் டைப் தான் அதிகமாக வந்து கேட்குறாங்க. இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, இங்கே கியூப்னால கியூப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே மைனஸ், ஸோ இங்கே என்ன சைன் இருக்கு, பிளஸ் சைன் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் சைனை போட்டுக்கணும். அப்போ பிளஸ்க்கு ஆப்போசிட் என்ன, மைனஸ். ஸோ மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு, கியூப் தானே இருக்கு, அதனால தானே கியூப் எழுதணும். அதே கியூபை இங்கே வந்து எழுதிடுங்க. இதே வந்து ஸ்கொயர்னா என்ன பண்ணணும், இங்கே ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ இந்த 2 எழுதியிருக்குமா, அப்போ இங்கேயும் 2 வந்து எழுதிடணும். அவ்வளோதான். இப்போ கியூப் டைப்பில் அடுத்தது இங்கே என்ன வேல்யூ இருக்கு, 5 இருக்கு. அப்போ இன்டூ 5 போட்டுருங்க. இவ்வளோதான் இதுக்கான ஷார்ட்கட். அப்போ 5³ என்ன வரும், 125 வருமா. 3 × 5 என்ன வரும், 15 வரும். அப்போ 120 15 சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர், 110. இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 110 தான் கரெக்டான ஆன்சர். இதே ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இங்கே ஸ்கொயர் போட்டுருங்க. இதே மைனஸ் சைன் இங்கே இருந்துச்சுன்னா பிளஸ் சைன் போட்டுக்கோங்க. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் மெத்தட். இதை ஃபார்முலா மெத்தடில் போட்டிங்கன்னா ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அடுத்தது நம்ம ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 2 பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் வீடியோ 1 நம்பர் பார்த்துருந்தோம். அதே ஷார்ட்கட் தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஷின் தான். ரிப்பீட்டடாக இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப். இதுக்கு நம்ம வீடியோஸ் நம்பர் 1 என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுமோ அதே ஷார்ட்கட் தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே மைனஸ்னால் இங்கேயும் மைனஸ் இருக்கணும், இங்கே ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ் இருக்கணும். அந்த பாயிண்ட் மட்டும் இருக்கான்னு ஒரு டைம் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அதே மெத்தடில் தான் இருக்குது. அப்படி இல்லைனா எப்படி அப்ரோச் பண்ணுறது, வீடியோ நம்பர் 3 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ சேம் அதே ஷார்ட்கட் தான். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை என்ன பண்ணிக்கணும், கியூப் தானே சொல்லியிருக்காங்க, அப்போ கியூப் பண்ணிக்கணும். 5³ இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போட்டுக்கணும். அப்போ மைனஸ்ல என்ன சைன் போட்டுக்கணும், பிளஸ் சைன் போட்டுக்கணும். இந்த பேட்டர்னில் இந்த x-y x+y இதில் தான் என்ன சைன் இருக்குது நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ், ஸோ மைனஸ்னால் ப்ளஸ் சைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிடணும். எழுதிட்டு இன்டூ ப்ரீவியஸ் பேட்டர்னில் ஒரே ஒரு நம்பர் இருக்கும், அதை மட்டும் இன்டூ பண்ணுவோம். இப்போ இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது, அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ 5 × 16 இதான் வீடியோ நம்பர் 2 ஷார்ட்கட். அப்போ 5³ என்ன வரும், 125 வருமா. 3 × 5 × 16 16 × 5 என்ன வரும், 80 வரும். 18 × 3 என்ன வரும், 240 வரும். அப்போ 125 + 240 என்ன வரும், 365. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 365 தான் கரெக்டான ஆன்சர். பார்க்க போகிறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 3. ஆல்ரெடி வீடியோ நம்பர் 2 பார்த்தோம், அதே பேட்டர்னோட நெக்ஸ்ட் டைப் தான் இந்த பேட்டர்ன். அதில் எப்படி பார்த்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்னா இங்கேயும் ப்ளஸ் இருக்கணும், இங்கே மைனஸ்னா இங்கேயும் மைனஸ் இருக்கணும். அந்த டைப்பில் பார்த்தோம். இது எப்படின்னா இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எஸ்எஸ்சி ரயில்வேல ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். x·y 6 வரணும், x+y வந்து 5 வரணும். அவ்வளோதான். அப்போ டேரெக்டாக நீங்கள் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சம சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டைப்லாம் இப்படி சால்வ் பண்ணாவே போதும். எந்த கொஷின் கேட்டாலும் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அது இங்கே மிஸ் ஆயிடுச்சு. x > y இருக்கும். ஓகேங்களா? அந்த கண்டிஷன் மட்டும் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ x·y அப்போ எந்த நம்பரை இன்டூ பண்ண வரும், 3 × 2 = 6 வருமா. ஸோ அதே மாதிரி 3 + 2 என்ன வரும், 5 வரும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 2. இது இந்த வேல்யூ சூஸ் பண்ணுறதுல இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, x > y சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 2. அவ்வளோதான் இங்கே அப்ளை பண்ண போதும். அப்போ x³ வந்து 3³,
y வந்து என்னது 2, அப்போ 2 கியூப், 3 கியூப் என்ன வரும் 27, 2 கியூப் என்ன வரும் 8. இப்போ 27 மைனஸ் 8 ஆன்சர் என்ன 19 தான், இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 4. இந்த சம் எந்த டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜுங்கிற டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொஷின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே நார்மலாக சால்வ் பண்ணால் என்ன பண்ணுவோம், சம் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு என் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அதாவது கூடுதல்ங்கிறது சராசரி இன்ட்டு என் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம். இது எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 19 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 36 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 19 36, அடுத்தது என்ன ஆகுது, ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் ஆகுறாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் ஆனால் கவுண்ட் என்ன ஆயிரும், 20 ஆயிரும். இப்போ ஆவரேஜ் என்ன ஆகுது, 36 இருந்தது 38 ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இவ்வளோதான் இந்த பேசிக் டேட்டா மட்டும் இதுலேருந்து எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கான ஷார்ட்கட் எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த 19 20 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, +1. 36 38 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 2. அப்போ இங்கே இந்த சைடு +2. இங்கே வர டிஃப்ரென்ஸ் இங்கே மல்டிபிள் பண்ணிடணும். ஓகேவா, அப்போ 1 × 36 என்ன வரும், 36. அடுத்து இங்கே வர டிஃப்ரென்ஸை கீழே மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ 2 × 20 என்ன வரும், 40 வரும். அப்போ 36 + 40 ஆன்சர் என்ன, 76 இயர்ஸ். அப்போ அந்த நியூவாக ஜாயின் பண்ண பையனோட வயது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 76 இயர்ஸ். இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து இதே கொஷினை ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, 19 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து 36. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலை விட்டு லெஃப்ட் ஆகிடுறாங்க. அப்போ எவ்வளோ இருப்பாங்க, 18 இருப்பாங்க. ஆவரேஜ் என்ன ஆகுது, 35 ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ வந்து அந்த பாயோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 19 18 டிகிரீஸ் ஆகுது, அப்போ என்ன பண்ணிக்கணும், -1 போட்டுக்கணும். அதேமாதிரி 36 × 35 எங்கேயும் -1. அப்போ இங்கே இன்டூ பண்ணிங்கன்னா 18 × -1 என்ன வரும், -18 வரும். ஓகேவா, -1 × 36 என்ன வரும், -36 வரும். இப்போ என்ன பண்ணிடணும், ரெண்டுமே மைனஸ் சைன் தானே, ஒரே சைன் தான் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இதே டிஃப்ரெண்ட் சைன் வந்தால் என்ன பண்ணிடணும், சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ இதை ஆட் பண்ணிவிட்டா அதான் உங்களுக்கான கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா, டிஃப்ரெண்ட் சைன் வந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணுங்கள், சேம் சைனை ஆட் பண்ணிடுங்க. ஃபைனலாக அந்த சைனை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், மைனஸில் வரும், அந்த மைனஸ் சைனை ஒமிட் பண்ணிடுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்களுக்கான ஆன்சர். அப்போ எவ்வளோ வரும், 36 + 18, அப்போ 54 இயர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 5. ஆல்ரெடி நம்ம ஆவரேஜில் ஒரு சம் பார்த்தோம், அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு ஆவரேஜ், இது ஆவரேஜ் டாபிக் தான், அடுத்த சம் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்குற கொஷின். உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது எல்லாமே என்னென்னா, இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்குற கொஸ்டின், அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினை தான் உங்களுக்கு வந்து இந்த 1000 வீடியோவில் கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் அதில் இருக்கிறது கவர் ஆயிரும், அப்புறம் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால் இந்த வீடியோவில் இருக்கிற ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே உங்களால் ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் வந்து 14 ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி ஃபைன் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, என்னென்னா 53 ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக 83 ரீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அப்போ ஆக்சுவலாக அவங்களோட ஸ்கோர் என்ன, 53, ஆனால் மிஸ்ரீட் பண்ணுறது என்ன, 83 ரீட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா கரெக்ட் ஆவரேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, இதே நார்மல் மெத்தடில் போட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ஒரிஜினல் சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 53 83 எவ்வளோ மிஸ்டேக் பண்ணமோ அதை என்ன பண்ணிடுவோம், ஸோ எகெயின் வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரிஜினல் சம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறையா வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஆனால் இப்போ இந்த மெத்தடில் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு மட்டும் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். அதாவது 53 எடுத்துருக்கணும், அதுக்கு மேலே எப்படி எடுத்துட்டோம், 83 எடுத்துட்டோம். அதாவது 53 × 83 எடுத்துட்டோம்னா அதிகமாக எடுத்திருக்கோம். ஸோ எவ்வளோ, 30 வந்து அதிகமாக எடுத்துட்டோம். ஓகேங்க, அதிகமாக இந்த இடத்துல எடுத்திருக்கோம். அப்போ இந்த 30க்கான ஆவரேஜ் மட்டும் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிடலாம், இந்த ஆப்ரேஷன்லாம் நம்ம அப்ளை பண்ணிடலாமா. அப்போ 30 மொத்தம் எத்தனை பேர், 100 ஸ்டூடெண்ட் தானே. அப்போ 30/100 எவ்வளோ வரும், 0.3 வருமா. ஓகேவா, அப்போ 40 தானே ஒரிஜினல் ஆவரேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதிகமாக எடுத்திருக்கோம். அப்போ அதிகமாக எடுத்தால் என்ன பண்ணிடலாம், இதை சப்ராக்ட் பண்ணிடலாம். இதே கம்மியாக எடுத்தால் என்ன பண்ணிடலாம், இது கூட ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ அதிகமாக எடுத்ததுனால சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ 40 − 0.3 என்ன வரும், 39.7. இதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இதே வந்து கம்மியாக எடுத்திருந்தோம்னா ப்ளஸ் பண்ணிடுங்க. அப்போ 40 + 0.3 40.3 தான் ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேவா, இவ்வளோதான் இந்த மாதிரி சிம்பிளாக முடிக்க வேண்டிய சம். இப்போ லாஸ்ட்டாக இருந்த குரூப் 4 கூட இந்த டைப் ஆஃப் கொஷின் கேட்டிருக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க, ஈஸியாக. அதாவது என்னென்னா 5 செகண்ட்ல உங்களால் இந்த சம்மெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். கரெக்டாக இந்த ஷார்ட்கட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 6.
இது என்ன டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் கொடுத்துருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாவே ரொம்ப டிஃபிகல்ட்டான டாப்பிக் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அதிகமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாவே ரெண்டே ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று என்னென்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபைன் பண்ணுறது. ஆனால் இந்த ரெண்டு டைப் தான் ரொம்ப ஈஸியான டைப் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே. இப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 343 வந்து 512 ஆகுது. எவ்வளோ இயர்ஸில்? 3 இயர்ஸில். அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதே நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இந்த ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்களா, அப்போ இது ரெண்டு கியூபோட வேல்யூவாக இருக்கான்னு பார்க்கணும். இது 7 கியூபு, இது வந்து என்னது 8 கியூபா. இப்போ டேரெக்டாக எழுதிடுங்க. இப்போ 343 இதை டேரெக்டாக கியூப் ரூட் போட்டுருங்க. இஸ்டோ இங்கேயும் டேரெக்டாக கியூப் ரூட் போட்டுருங்க. ஓகேவா? அப்போ 343 கியூப் ரூட் பண்ணால் 7, 512 கியூப் ரூட் பண்ணால் 8. அப்படின்னா இது தான் பிரின்சிபல், இதுதான் அமௌண்ட்னு எடுத்துக்கணும். 7 பார்ட்டாக பிரின்சிபல் வந்து 8 பார்ட்ஸாக அமௌண்ட்டாக மாறுது. அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு? 1 பார்ட். அப்போ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? 1/7. ஓகேனா பிரின்சிபல் 1/7, இன்ட்ரெஸ்ட் 1 பார்ட் ஆட் ஆயிருக்கு. 1/7 × 100. அப்படின்னா 1/7 × 100 வரும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 14.27% தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இது எப்படி நான் எழுதியிருக்கேன்னா 1/7 = 14.27. நீங்கள் என்ன பண்ணிருங்க, 100/7 டிவைட். ஸோ டிவிசிபிள் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. டிவிசிபிள் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். சரி, இப்போ வந்து இந்த இடத்துல 3 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதனால இது வந்து பார்த்தோன்னே கியூப் ரூட்டான்னு பார்த்தோம். இதே 2 இயர்ஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்? அப்போ இது ரெண்டு ஸ்கொயராக இருக்கான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் ஸ்கொயர் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கணும்னா ரேசியோ வச்சு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இப்போ அந்த ரேசியோவில் எழுதியிருக்கல, இந்த மாதிரி கியூப் ரூட் போடாமல் ஃபஸ்ட் எடுத்தோட இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எங்கே அது ஸ்கொயர் ரூட்னு தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்கொயர் ரூட் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து நீங்கள் இந்த சம்மை அப்ரோச் பண்ணணும். இப்போ இந்த 6 வீடியோக்குமே உங்களுக்கு செப்பரேட்டாக 3 to 5 சம்ஸ் வந்து PDF வந்து ஒர்க் அவுட் வந்து கொடுத்துருக்கோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நீங்கள் இந்த ஒரு சம்மை படிக்கிறதுனால எங்களுக்கு என்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் ப்ராக்டிஸ் செட் கொடுக்குறோம். இந்த சம்மை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அந்த ப்ராக்டிஸ் செட்டில் இருக்கிற 3 to 5 கொஷினை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிடும். அதில் வந்து ஒரு 2 கொஷின்ஸ் வந்து எப்படி கொடுத்துருப்போம் இதே பேட்டர்னில் இருக்கும், ஒரு கொஷின் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் இதில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எந்த நேரம் வேணாலும் நீங்கள் வந்து டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கோர்ஸோட ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 தான். ஸோ ரொம்ப லோ காஸ்ட்டில் உங்களுக்கு 1000 வீடியோஸ் கொடுக்குறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து மேக்ஸில் தான் நிறைய மார்க் வந்து ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களாம் இந்த ஆஃபரை பயன்படுத்தி ஸோ பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ.